ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்மளோட சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் நம்ம சேனல் நேமுக்கு நேராக இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஃபுல் கிரில் சிக்கன் தான் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடிஜியில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கனுக்கு தான் வந்துட்டு அளவு சொல்ல போகிறேன். நம்ம வந்துட்டு 2 தடவை வந்துட்டு மசாலா ரெடி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லெமன் வந்துட்டு தேவைப்படும். கொட்டை இல்லாமல் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப புளிஞ்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்குவீசர் இருந்தால் ஸ்குவீசர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் பிழிஞ்சு விடுறீங்கன்னா லைட்டாக பிழிஞ்சு விடுங்க. ரொம்ப வந்து அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா அந்த கசப்பு டேஸ்ட் வந்துட்டு வந்துடும் லெமன்லேருந்து. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா இருக்க உப்பே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. நம்ம வந்துட்டு எதுக்காக இந்த மசாலா வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயராக வந்துட்டு அப்ளை பண்ணுறோன்னா லெமன் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி தான் மிளகாத்தூளோட காரமும் உப்பு வந்துட்டு நல்லா உள்ளே இறங்கும், அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் மசாலா வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கீரியை வந்து கொடுத்துட்டாங்க அங்கங்கே. இதே முழு கோழியை நீங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணுறப்போ அவங்க கீராமல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீரி விட்டுருங்க. காலில், நடுவில், உள்ள எல்லா பக்கமும். அப்போ தான் வந்துட்டு மசாலாவோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா உள்ளே போகும். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்துட்டு தடவி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கும். இந்த மாதிரி இடையில கீறி இருப்பாங்க தெரியுமா, அதுக்குள்ளேயே வந்துட்டு மசாலா வச்சு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்துட்டு போகும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கடையோட டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதே நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதனால நார்மல் சில்லி பவுடரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கலர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தந்தூரி இந்த மாதிரி கிரில் சிக்கன்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு கிடைக்காது, அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் வந்துட்டு தண்ணி வரும் சிக்கன்லேருந்து. ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லேயர் மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் லேயர் மசாலா வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். தயிர் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு காரம் போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு வரமிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட் ரெட்டிஷாக தான் இருக்குது. இதே காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா டார்க் ரெட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் இருக்க சிக்கனை இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து வந்துட்டு நிறையா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ண விட்டுமே மசாலா தரணுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் ஆகிருக்கும். அதனால் வேறு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம மசாலா தடவிக்கலாம். நம்ம மசாலா வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள சிக்கனுக்குள்ளே போய் சேரும். நீங்கள் எங்கேயாவது ஒரு கேப் விட்டுட்டால் கூட சிக்கனில் அந்த மசாலா வந்து சேரலைன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நல்லா மசாலாலாம் ஊறி காலையில் நம்ம வந்துட்டு கிரில் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உடனே கிரில் பண்ணால் சக்க சக்கையாக தான் இருக்கும், உள்ளே வந்துட்டு அந்த மசாலாலாம் போயிட்டு இறங்கியிருக்காது. சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். மேலே மட்டும்தான் மசாலா இருக்கும். அதே மார்னிங் நீங்கள் வந்துட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நீங்கள் மார்னிங் வந்து மசாலா தடவி வச்சுட்டு மதியானம் வெயில் அடிக்கும் தெரியுமா, அந்த டைமில் நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா மசாலாலாம் சீக்கிரமாக வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிரும். நம்ம ஓடிஜிலையோ இல்லை அவன்லேயோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்பிக்கோ அந்த மாதிரி எது பண்ணாலும் நல்லா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் மசாலோட டேஸ்ட் வந்துட்டு. அப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம மசாலாலாம் எல்லா பக்கமும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் மார்னிங் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், காலையில் வந்துட்டு நான் சிக்கனை உள்ளே வைக்க போகிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். லைட்டாக அதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப தண்ணி வரல, கொஞ்சமாக தான் வந்திருந்தது. இது இப்போ எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஓடிஜியை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனை இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இதில் இருக்க மசாலாவே தடவி விடலாம். ஏன்னா அடியில் கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கனால, அந்த சைடு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கனால அப்படியே எல்லா பக்கமும் வந்துட்டு மசாலா வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விடலாம். அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், கிரில் சிக்கனுக்கு உங்களுக்கு வந்துட்டு தலையோட அந்த கழுத்து வந்து தேவை கிடையாது. அது வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். அப்பா பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் அது கூட வந்துட்டு அப்படியே வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போது கோழியோட காலை வந்து நல்லா கட்டி வச்சிடலாம். ஏன்னா கிரில் சிக்கன் வந்து பண்ணும்போது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், அப்போ கால் வந்துட்டு அந்த சைடு இந்த சைடில் வந்து உரசிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்துட்டு டைட்டாக கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சுற்றிட்டு இருக்கப்போ அந்த சத்தம் வராமல் இருக்கும். அதுக்காக வந்துட்டு காலை வந்து கட்டிடலாம். நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஏன்னா சுத்த பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவு வந்துட்டு ஒயிட் நூல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கலர் நூல் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்க சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்துட்டு ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒயிட் நூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விங்ஸையும் வந்து சேர்த்து கட்டிடுங்க. ரெண்டு சைடு இருக்க விங்ஸையுமே வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக வந்து அப்படியே கட்டிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த விங்ஸும் பார்த்திங்கன்னா குக்காக சைடில் பார்த்திங்கன்னா விரிஞ்சிட்டே போகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட்டிக்கிறோம். நம்ம இப்போ இந்த கிரில் பண்ணுற ராடு எடுத்துகிட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், அந்த சைடு வச்சு தான் நம்ம வந்துட்டு உள்ளே குத்தணும். இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கோழிக்காலுக்கு அடியில் வந்து விட்டுக்கோங்க. கோழிக்காலுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா கால் பார்த்திங்கன்னா தொங்கிட்டே இருக்கும், சிக்கனோட பேலன்ஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அடியில் விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு. நம்ம இப்போது ஒரு சைடு வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு உள்ளே போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். இந்த சைடு நீங்கள் குத்தும்போது பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அந்த சதைக்குள்ளே குத்தி போகிறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா லூஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளே குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போது கையில் தூக்கி பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஈவனாக பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போது உள்ளே வச்சுட்டு ஹீட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் மோடில் வச்சுக்கோங்க. கிரில் மோடில் வச்சிங்கன்னா அது மேலே ரொட்டேட் ஆகாது. கிரில் மோடு எதுக்காக பார்த்திங்கன்னா ஒயர் ரேக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் மோடில் வச்சால் அது ரொட்டேட் ஆகிட்டு நல்லா குக் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60 நிமிஷம் நான் வச்சுருக்கேன் 200 டிகிரி செல்சியஸில். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 60 நிமிஷத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு நேராக இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.